ஹாய் என்பா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காகவும் இருக்கும், அதே சமயம் பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருக்கும். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தளபதி 67ல் வில்லன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாகவே பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. யார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. காரணம் இல்லாமல் சும்மா அடிச்சு விடுறதுக்காக நான் சொல்லலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விக்ரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கமல் சாரோட கெரியர்லேயே வந்து அதிகமாக பணம் சம்பாரித்து கொடுத்த படம்னா ப்ரொடக்ஷனுக்காக இருக்கட்டும் அண்ட் அவருக்காக இருக்கட்டும் அது விக்ரம் படம் தான். ஸோ அதனால் அந்த சக்ஸஸ் மீட்டில் நம்ம கமல் சார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிற அடுத்த படம் ஏன் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். என்ன உதவி கேட்டாலும் நான் அவருக்கு அடுத்த படத்துக்கு பண்ண தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில், ஒரே ஒரு வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கமல் சாரை வச்சு விக்ரம் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி லோகேஷனை வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் படம் பண்ணுறதா இருந்தது. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது கமல் சாராக இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளானே. ஸோ அந்த சூப்பர் ஸ்டார் நடிக்க இருந்த படத்தில் அந்த படம் மட்டும் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா, பிளான் படி அது போயிருந்தது அப்படின்னா, அந்த படத்தில் யார் வில்லனாக பண்ணுறதா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் சர்ப்ரைஸாக நம்ம கமல் சார் தான் வந்து வில்லனாக பண்ணுறதா இருந்தார். ஸோ இது வந்து ஒரே ஒரு வீடியோவில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வேறு வேறு கமிட்மெண்ட்னால ரஜினி சார் பிஸி ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் விக்ரம் படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ விக்ரம் சக்ஸஸுக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அண்ணா போயிட்டு உலகநாயகன் கிட்டே இந்த மாதிரி இந்த படத்தை பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், கண்டிப்பாக மறுக்காமல் அவர் வந்து பண்ணித்தருவார். அண்ட் கமல் சாருமே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் படங்கள் தான் நடக்கணும், அப்போ தான் வந்து சினிமா நல்லாயிருக்கும், சினிமா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படி இருக்கிறப்போ போயிட்டு இந்த மாதிரி ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா இல்லையா நீ போயிட்டு கேட்டாலே போதும் லோகேஷ் கனகராஜனா, கண்டிப்பாக கமல் சார் வந்து நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்குள்ளே ஆன்போர்ட் ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். விட் 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 விட், இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி நேற்று பண்ண வீடியோவில், இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 3ஆம் தேதி பண்ண ஒரு வீடியோ. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அப்போவே ஆகஸ்ட் 3ஆம் தேதியே வந்து தளபதி 67ல் வந்து கமல் சார் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். அப்போது அது வந்து பெருசாக யாருமே அதை எடுத்துக்கல. அந்த வீடியோட வியூஸ் கூட பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போயிருக்கும். ஸோ வந்து கமல் சார் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் சொல்லியிருப்பேன், இதனால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஒரு விஷயந்தான் வந்து இப்போது இன்றைக்கி வலைபேச்சில் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ மட்டும் போட்டிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், கீழே கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன ப்ரோ வலைபேச்சா அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டில் முன்னாடி போட்டேன். இப்போ வந்து நான் சொல்ல இல்லையா, அன்றே சொன்னார் டியர் சப்ஸ்கிரைபர் செல்வகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் கமல் சார் வந்து தளபதி 67ல் கேமியோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம்தான். இப்போது இந்த வலைபேச்சு வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமல்ஹாசன் போட்டு நீங்கள் தேடினாலும், இல்லை தளபதி விஜய்னு போட்டு தேடினாலும், தளபதி 67ன்னு போட்டு நீங்கள் ட்விட்டர் பக்கம் போய் தேடினீங்கனாலும், இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி மீம்ஸ்லாம் கூட அந்த ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி கமல் சார் வந்து தளபதி 67ல் கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எப்படி இந்த நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி, இந்த ரோலெக்ஸ் மாதிரி ஒரு சின்ன கேமியோவாக இருந்தாலும் ஒரு மிரட்டலான ஒரு கேமியோவாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம். ஸோ கேமியோவாக இல்லை எக்ஸ்டெண்டட் கேமியோவான்னு தெரில, கேமியோவாக தான் இருக்கும். ஏன்னா கமல் சார் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறையா படங்கள் கையில் வச்சுருக்காரு இல்லையா. ஸோ மணிரத்னம் சார் படம் வேறு அடுத்த வருஷம் தான் பண்ண போகிறாரு, அண்டு வினோத் படம் வேறு இருக்குது. ஸோ அதனால் நிறையா நாள் வந்து முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு கேமியோ, ஒரு 2 நாளோ 3 நாளோ கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கேமியோ டெஃபினட்டாக கமல் சார் வந்து தளபதி 67ல் ஆட் ஆகிட்டார். ஸோ தளபதி அண்ட் கமல்ஹாசன் சார், ஸோ ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நடக்க போகுது. நம்ம லோகேஷ் கனகராஜனாக இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தை கையில் வந்து ஒரு விளையாட்டு பொம்மையை கொடுத்தா வந்து அது அதை வச்சு என்னெல்லாம் விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக பெருசாக ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு படத்துலையும். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமான ஏதாவது வெப்பன் ஏதாவது யூஸ் பண்ணுவார். அண்ட் நிறைய விஷயங்கள், ஒரு குழந்தை மாதிரி ஒரு பொம்மையை வச்சு என்னெல்லாம் விளையாட முடியுமோ எல்லாமே வந்து இந்த சினிமா வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஆடியன்ஸை மதிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எப்போவுமே வந்து அவர் படங்களில் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ அதே விஷயம் தான் தளபதி 67லையும். ஸோ நம்ம லோகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுவார், நம்ம கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஆசைப்படுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸை வச்சு ஒரு மல்டி ஸ்டாரர் படம் பண்ணுறதுலாம் வந்து கமல் சாருக்கு வந்து பெரிய விருப்பம். ஸோ சினிமாவுக்கு ஏதாவது புதுசாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு
சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து கமல் சார். ஸோ பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறவரும் புதுசாக பண்ணணும் நினைக்கிறவரும் சேர்ந்து ஒரு படம் வந்து தளபதி 67 தளபதியை வச்சு பண்ண போகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, நாளுக்கு நாள் தளபதி 67 மேலே இருக்கிற ஹைப் வந்து பில்ட் ஆகிட்டே போகுது. ஸோ இன்னும் படப்பிடிப்பே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட ஹைப் வந்து ஆல்ரெடி மித்த எல்லா படத்தையும் தாண்டி அப்படி டாப்பில் இருக்குது. இப்போ இதில் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்டேட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது எங்கேயோ போயிடும், பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ இதுக்கு மேலே எல்லையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து 67 ஒரு ஹைப் வந்து எங்கேயோ போக போகுது, அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இடையில இப்போ வாரிசு அப்டேட்டும் வந்து வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிசம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் தளபதி 67 அப்டேட் 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கமல்ஹாசன் சார் தளபதி 67 இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே உங்களோட தாட் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம எடுத்து இன்னொரு சிங்கிளாக மட்டும் தான் டேக் கேர்.